உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். கட்டாய தொழிலாளர் விவகாரம் டாக்டர் ராமசாமியின் சவாலை டாக்டர் ஸ்ரீ சரவணன் ஏற்றுக்கொண்டார். சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO மற்றும் அமெரிக்காவின் கட்டாய தொழிலாளர் பிரச்சினை குறித்து நேரடி விவாதம் நடத்த பினாங்கு துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமியின் சவாலை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் இன்று ஏற்றுக்கொண்டார். தனது ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவில் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO மற்றும் அமெரிக்க நாட்டில் கட்டாய தொழிலாளர் நடைமுறைகள் குறித்து வைக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட கோரிக்கைகள் குறித்து தனக்கு விளக்கி கற்பிப்பதில் பெருமை அடைகிறேன் என்றார். கட்டாய உழைப்பு பிரச்சினையை விவாதிக்க பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி என்னை விவாதத்திற்கு அழைத்துள்ளார். ILO மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு எனது கோரிக்கையின் சூழலை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஆரம்ப அறிக்கை வெளியிடப்பட்டது. எனவே நான் பதில் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் நேரடி சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் இந்திய வர்த்தக சங்க தேர்தலில் நிவாச ராகவன் வெற்றி. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் இந்திய வர்த்தக சங்க தேர்தலில் நிவாச ராகவன் வெற்றி பெற்றார். தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட தமிழ்ச்செல்வத்திற்கு 270 வாக்குகள் கிடைத்தன. நிவாஸ் ராகவனுக்கு 306 வாக்குகள் கிடைத்தன. இதன் மூலம் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு சங்கத்தை வழிநடத்தும் பொறுப்பை நிவாஸ் ராகவன் ஏற்றுள்ளார். துணைத் தலைவர் பதவி தேர்தலில் தமிழ்ச்செல்வம் அணியில் போட்டியிட்ட VKK ராஜசேகரன் வெற்றி பெற்றார். இவருக்கு 285 வாக்குகள் கிடைத்தன. நிவாஸ் அணியில் போட்டியிட்ட குமரகுரு 282 வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார். உதவித் தலைவர் பதவிக்கு தமிழ்ச்செல்வம் அணியில் போட்டியிட்ட டாக்டர் மரியா ரூபினி 281 வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட கமல் கம்பார் 290 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். பொருளாளர் பதவிக்கு தமிழ்ச்செல்வம் அணியில் போட்டியிட்ட குமரேசன் 265 வாக்குகள் பெற்றார். நிவாஸ் அணியில் போட்டியிட்ட டத்தின் மகேஸ்வரி 301 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 14 கவுன்சிலர் பதவிக்கு நிவாஸ் அணியில் போட்டியிட்ட 9 பேர் வெற்றி பெற்றனர். தமிழ்ச்செல்வம் அணி சார்பில் டாக்டர் நவமணி, பிரபாகரன் ராஜா, பன்னீர்செல்வம் மற்றும் கேப்டன் பிரபாகரன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். தீவிர அரசியலில் குதித்தார் டாக்டர் சத்ய பிரகாஷ். உலுஸ்லாங்கூர் அடிலான் தலைவர் பதவிக்கும் போட்டி. டாக்டர் சத்ய பிரகாஷ் நடராஜனின் பெயர் உலுஸ்லாங்கூர் உள்ளூர் சமூகத்தினரிடையே மிகவும் பிரபலமானது. அவர் எப்போதும் ஏழைகளுக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளில் COVID-19 தொற்று நோய் தாக்கத்தின் போது கஷ்டப்பட்ட 1000-கணக்கான ஏழைகளுக்கு பெரும் உதவிகளை செய்தார். எஸ்பி கேர் குரூப் ஆஃப் கிளினிக் நெட்வொர்க்கின் முன்னோடியான அவர் தனது ஆதரவாளர்களுடன் களமிறங்கி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உதவிகளை வழங்கி பெரும் பாராட்டை பெற்றார். உள்ளூர் மக்களின் வேண்டுகோளின் பேரில் அரசியலில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்த போது அனைவரும் பெரும் ஆதரவு வழங்கினர். அடிலான் கட்சி தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நம்பிக்கையை பெற்றிருக்கும் இவர் உலுஸ்லாங்கூர் அடிலான் தொகுதி தலைவர் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுக்மா போட்டியில் கூடுதல் பதக்கங்கள் வெல்ல கோலாலம்பூர் சிலம்ப குழு இலக்கு. வரும் செப்டம்பர் மாதம் கோலாலம்பூரில் நடைபெறும் சுக்மா விளையாட்டுப் போட்டியில் கூடுதல் பதக்கங்கள் வெல்ல கூட்டரசு பிரதேச சிலம்பக் கழகம் இலக்கு கொண்டிருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் ஆர்.டி. உதயகுமார் தெரிவித்தார். செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 8 வரை சுக்மா போட்டியை கோலாலம்பூர் ஏற்று நடத்துகின்றது. இந்த போட்டியில் பங்கேற்கும் கூட்டரசு பிரதேச சிலம்பக் கழகம்
கூடுதல் பதக்கங்கள் வெல்ல சிலம்ப விளையாட்டாளர்களை தயார்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இம்முறை கூடுதல் பதக்கங்கள் வெல்ல முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே கூட்டரசு பிரதேச சிலம்பக்கழகத்தின் 41ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக விலாயா மாநில அமைச்சரின் சிறப்பு அதிகாரி ஆறுமுகம் திறந்து வைத்தார். சுக்மா போட்டியில் கூடுதல் பதக்கங்களை வென்று சாதனை படைக்கும்படி ஆறுமுகம் கேட்டுக்கொண்டார். என் பேர் ஆறுமுகம். நான் வந்து விலை அமைச்சரோட ஸ்பெஷல் அதிகாரி மற்றும் ஆலி மஜ்லி சுக்கன் விளையாட்டு சுக்கத்துவனில் வந்து நான் வந்து ஆலி மஜ்லிஸாக இருக்கிறேன். இந்திய பிரதிநிதிச்சு நான் அங்கே இருக்கேன். என்னவென்றால் வருகின்ற சுக்மா போட்டியில் வந்து நம்மளோட சிலம்பம் நம்ம ஸ்போர்ட்ஸ் டெமோவில் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக போன வாட்டி நடந்த சுக்மாவில் வந்து அவங்க வந்து 3 தங்கப்பதக்கம் எடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 5 தங்கப்பதக்கம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக எடுப்பாங்க. நம்மளோட பாரம்பரியம் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம தான் காப்பாற்றணும். அதுக்கு வந்து விளையாட்டு இருக்கிற அனைத்து இந்தியர்கள்கிட்ட வந்து நான் வந்து ஆதரவு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டமேதே டாக்டர் அம்பேத்கரின் ஜெயந்தி விழா ராமநவமி விழா விமரிசையாக நடைபெற்றது. மலேசியாவுக்கான இந்திய தூதரகத்தின் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய கலாச்சார மையம் மற்றும் மலேசிய டாக்டர் அம்பேத்கர் சமூக நல இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று பிரிக்ஃபீல்ஸ் இந்திய கலாச்சார மண்டபத்தில் சட்டமேதே டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தி விழா ராமநவமி விழா விமரிசையாக நடைபெற்றது. மலேசிய அம்பேத்கர் சமூக நல இயக்கத்தின் தலைவர் டத்தோ கே பஞ்சமூர்த்தி மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய கலாச்சார மையத்தின் தலைவர் ரம்யா ஆகியோரின் வாழ்த்துறையோடு இந்த விழா இனிதி தொடங்கியது. சட்டமேதை என்று அழைக்கப்படும் டாக்டர் அம்பேத்கர் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்றவர். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியராவார். தீண்டாமை ஒழிய போராடியவர். பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் ஆகிய துறைகளில் தேர்ந்தவர். சமூக நீதி புரட்சியாளராகவும் அவர் விளங்கினார். இந்தியாவின் மிகச்சிறந்த உயரிய விருதான பாரத ரத்னா விருது இவரது இறப்புக்கு பின் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அம்பேத்கரின் பெருமையை விளக்கும் குறிப்புகளும் வாசிக்கப்பட்ட வேளையில் இந்திய கலாச்சாரங்களுடன் ராமநவமி விழாவும் நடைபெற்றது. 3 முக்கிய SOP விதிகளில் தளர்வு, அரசாங்கம் பரிசீலனை. COVID-19 பெருந்தொற்றை தடுப்பதற்கான 3 முக்கிய நிலையான நிர்வாக நடைமுறைகளில் SOP தளர்வுகளை வழங்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, பொது இடங்களில் நுழைவதற்கு முன் மை சுஜாத்ரா செயலியில் ஸ்கேன் செய்வது மற்றும் COVID-19 தடுப்பு சோதனை மேற்கொள்வது ஆகிய அந்த 3 விதிகளுக்கான தளர்வு குறித்து கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் கூறினார். இவ்விவகாரம் இன்னும் சுகாதார அமைச்சர் நிலையில் விவாதிக்கப்பட்டும் மதிப்பீடு செய்யப்பட்டும் வருகிறது. விரைவில் நாங்கள் நல்ல செய்தியை அறிவிப்போம். SOP விதிகளில் தளர்வுகளை அறிவிக்கும் பட்சத்தில் மக்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவார்கள். முகக்கவசம் அணியும் விஷயத்தை பொறுத்தவரை அதன் சாதக பாதகங்களை ஆழ்ந்து பரிசீலிக்க விரும்புகிறோம் என்றார் அவர். விதைகள் இல்லையில் நமக்கு உணவு இல்லாமல் போய்விடும். ஆரோக்கியமான விவசாயத்திற்கு பாரம்பரிய விதைகளே மிகச் சிறந்தது என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பன்னாட்டு நிறுவனங்களின் செயற்கை வகையிலான நச்சுத்தன்மை கொண்ட விதைகள் இயற்கை விவசாயத்திற்கு அழித்து கொண்டு வருவதாக அச்சங்கத்தின் தலைவர் முஹைதீன் அப்துல் காதர் எச்சரித்தார். விதைகள் விவசாயிகளுக்கு சொந்தமானது. அதற்கு விவசாயிகள் விதைகளை சேகரித்து மற்ற விவசாயிகளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரம்பரிய இயற்கை விதைகள் சிறுக சிறுக மறைந்தும் அழிந்தும் வருகின்றன. இதற்கு காரணம் பன்னாட்டு நிறுவனங்களின் தலையீடுதான். விவசாயிகள் தங்களின் சொந்த விவசாய விதைகளை சேமிக்க தவறியதால்
பல நிறுவனங்கள் இரசாயனம் கொண்ட விதைகளை தயாரித்து விவசாயிகளிடம் விற்றுவிடுகின்றார்கள். இதனால் அதிக பணம் கொடுத்து விதைகளை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்படுகின்றனர். இயற்கை வழியில் பாரம்பரிய விதைகளை கொண்டு வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் போடும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றார் முகைதீன். தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. டிபிகேஎல் அறிவிப்பு பலகையை கலற்றி சறுக்கி விளையாடிய இளைஞனின் செயல் கண்டிக்கத்தக்கது. சறுக்கி விளையாடுவதற்காக டிபிகேஎல் அறிவிப்பு பலகை கலற்றி விளையாடிய இளைஞனின் செயல் இரகசிய கேமராவில் பதிவாகி உள்ளது. டிபிகேஎல் அறிவிப்பு பலகையை கலற்றி விளையாடிய இளைஞனின் செயலை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் கண்டித்துள்ளது. கோலாலம்பூர் மேடான் பசார் ரிவர் ஆஃப் லைஃப் பகுதியில் நிகழ்ந்த அந்த சம்பவம் சிசிடிவி இரகசிய கேமராவில் பதிவாகி உள்ளது. போலீஸ் உதவியுடன் விரைவில் அந்த இளைஞன் பிடிபடுவார் என டிபிகேஎல் தனது முகநூல் அகப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. பொது உடைமையை சேதப்படுத்துவோருக்கு அதிகபட்சம் 2000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்க சட்டம் வகை செய்கின்றது. 4 பேரை கைது செய்த போலீசார் 92 லட்சம் வெள்ளி கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடந்த புதன்கிழமை தொடங்கி நேற்று வரை தலைநகர் மற்றும் பேராக்கில் கடத்தல், பட்டாசு மற்றும் வனவிலங்குகளை கடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து 92 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புக்கிட் அமான் சிறப்பு புலனாய்வு குழு இந்த சோதனையை நடத்தியதாக உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் இயக்குனர் அசானி கசாலி தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை நடத்திய முதல் சோதனையில் 2 ஆண்களை கைது செய்து போலீசார் 160,000 மதிப்புள்ள 2 பூரங் முறை பத்து பறவைகளை பறிமுதல் செய்தனர் என்றார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.